வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இன்று விசேட தினமாக கருதி பொது தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் விநியோகம். தமிழரசுக் கட்சியின் நேற்று வெளியிடப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் திருத்தம் ஒன்றை செய்வதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி இலகுவான வெற்றியினை பெறும் என SB திசாநாயக்க சுட்டிக்காட்டு. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான ஆட்சி 3 மாதங்களுக்குள் கவிழும் என ரணில் விக்ரமசிங்க கனவு காண்பதாக விஜித ஹேரத் விமர்சனம். தொடர்வதை விரிவான செய்திகள். இன்றைய தினம் விசேட தினமாக கருதி எதிர்வரும் பொது தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட உள்ளதாக அஞ்சல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை எதிர்வரும் 7ஆம் தேதிக்கு முன்னதாக கிடைக்காவிடன் அது தொடர்பாக அருகில் உள்ள அஞ்சல் திணைக்களத்தில் வினவுமாறும் அஞ்சல் திணைக்களம் கோரியுள்ளது. இதேவேளை எதிர்வரும் பொது தேர்தலில் வேட்பாளர்களாக போட்டியிடும் பாடசாலை ஆசிரியர்கள் தங்களது பாடசாலையில் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் இது தொடர்பில் பாடசாலை அதிபர்கள் அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் ஃபெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த அந்த அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராச்சி இதனை குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை மற்றும் நாகப்பட்டினத்துக்கு இடையிலான கப்பல் சேவை வாரத்தில் 5 நாட்களுக்கு இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகை இலங்கை இடையிலான சிவகங்கை என்ற பயணிகள் கப்பல் சேவையானது கடந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஆரம்பமான போது முன்னதாக தினம்தோறும் 2 மார்க்கங்களிலும் இயக்கப்பட்ட நிலையில் பயணிகளின் முன்பதிவு குறைவாக இருந்ததால் வாரத்தில் செவ்வாய், வியாழன், ஞாயிறு என்று 3 நாட்களாக குறைக்கப்பட்டது. அதன் பின்னர் சனிக்கிழமை உட்பட 4 நாட்களாக கப்பல் சேவை நீடிக்கப்பட்டுள்ளதுடன் பயணிகளிடையே நல்ல வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து எதிர்வரும் வாரத்தில் 5 நாட்கள் கப்பலை இயக்க கப்பல் நிர்வாகம் தீர்மானித்துள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் 8ஆம் தேதி முதல் வெள்ளிக்கிழமைகளிலும் கப்பல் போக்குவரத்து சேவை மேற்கொள்ளப்படும் என கப்பல் போக்குவரத்து நிறுவனம் அறிவித்துள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் நேற்று வெளியிடப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் திருத்தம் ஒன்றை செய்வதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளியீட்டு நிகழ்வுக்கு முன்னதாக குறித்த விஞ்ஞாபனத்தை மாவை சீனாதிராஜாவிடத்தில் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்ட போது விஞ்ஞாபனத்தின் 5வது பிரிவில் காணப்படுகின்ற தவறை சிவஞானம் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனையடுத்து விஞ்ஞாபன வரவில் பங்கேற்ற சுமந்திரன் உள்ளிட்டவர்கள் அதனை மீள திருத்துவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். அதன்படி குறித்த விஞ்ஞாபனத்தில் கடந்த காலத்தினை கையாளுதல் எனும் 5வது பகுதியின் 1வது பிரிவான நீதி மற்றும் பொறுப்பு குரல் தலைப்பின் கீழ் இனக்கலவரத்தின் வரலாறு முழுவதும் தமிழ் மக்கள் அனுபவித்த மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான சட்ட மீறல்களுக்கு நீதி என்பது விட்டுக் கொடுப்பெற்றதாகவும் அவர்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதில் இன்றியமையாத ஒரு அங்கமாக என்று அமைகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் இனக்கலவரத்தின் வரலாறு முழுவதும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளமையானது தவறானது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதற்கமைவாக குறித்த சொற்தொடர் இன முரண்பாட்டின் வரலாறு முழுவதும் என்றோ அல்லது இன அழிப்பின் வரலாறு முழுவதும் என்றோ மாற்றப்பட உள்ளதாக கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி இலக்குவில் சாதாரண பெரும்பான்மை பலத்தை பெறும் என்றும் கட்சிக்கு பின்னால் உள்ள கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் SB திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு கூறியதோடு மேலும் தெரிவிக்கையில் எல்பிடிய பிரதேச சபை தேர்தல் தொடர்பாக பெரிதாக கவனம் செலுத்தப்படவில்லை என்றாலும் தேசிய மக்கள் சக்திக்கு 15 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த நிலையில் இதனை பின்னடைவு என்று கூற முடியாது. காரணம் 1ஆம் இடத்தைப் பிடித்த கட்சிக்கும் 2ஆம் இடத்தைப் பிடித்த கட்சிக்கும் இடையில் ஏராளமான வித்தியாசம் உள்ளது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் என்பது தேசிய மட்ட தேர்தல் என்பதோடு நாடளாவிய ரீதியில் மக்கள் வாக்களிப்பதில் ஆர்வமாக உள்ளனர். எனவே இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சாதாரண பெரும்பான்மையை இலகுவில் பெறும். அத்துடன் தேசிய மக்கள் சக்தியை விட அந்த கட்சியினருக்கு பின்னால் உள்ள கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் என்பது எனக்கு நம்பிக்கை உள்ளது. எனவே அந்த கட்சியினரால் நீண்ட பயணத்தை செல்ல முடியும் என்று நம்புகின்றேன். இதேவேளை தேசிய மக்கள் சக்தியில் வாக்கு கேட்கும் எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் கிடைத்துள்ள மாற்றத்தை அவர்கள் சிறப்பாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றார். அடுத்து வரும் 10 வருடங்களில் குடும்பம் ஒன்று கார் ஒன்றுக்கான உறுதினை கொண்டிருக்கும் வகையில் பொருளாதாரம் மாற்றி அமைக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் நளின் கேவாகே தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது மேற்கண்டு வார தெரிவித்தின தகவல் நாடாளுமன்ற தேர்தல் நிறைவடைந்து 16 அல்லது 17ஆம் தேதி அமைச்சரவை பதவி பிரமாணங்களை செய்து கொள்வதுடன் 21ஆம் தேதி பாராளுமன்றத்தின் கன்னி அமர்வு எட்டப்படும். தொடர்ந்து சிறந்த நாட்டை உருவாக்கின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு மக்களுக்கான சிறந்த வாழ்க்கை தரம் உருவாக்கப்பட வேண்டும் என்றார். அதற்காக கட்டடங்களை நிர்மாணிப்பது அபிவிருத்தி என்றாகிவிடாது.
வேதிகளில் குடும்பமாக செல்கின்றவர்களை பார்க்கின்ற போது எமக்கு மிகுந்த கவலையாக உள்ளது. வாழ்நாள் பூராகவும் பணத்தை சேர்த்தாலும் கூட அவர்களால் கார் ஒன்றை கொள்வனவு செய்ய முடியாத நிலைமை உள்ளது. கடந்த காலத்தில் நாட்டை ஆட்சி செய்த ஊழல் மோசடிகள் நிறைந்த ஆட்சியாளர்கள் தமது மோசடிகளை மறைப்பதற்காக இறக்குமதி வரி வீதத்தை அதிகரித்துள்ளமையே காரணம். குறிப்பாக இறக்குமதிக்கான வரியை 75% அதிகமாக விதிக்கும் நிலைமை உள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் வாகனம் 395 லட்சமாக இருப்பதோடு அவருடைய வாகனத்தின் டயர் ஒன்றின் பெறுமதியே 5 லட்சங்களாக உள்ளது. ஆகவே சாதாரண மக்களும் வாகன உரிமையாளர்களாக மாற்றும் நிலைமையினை அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் நாம் உருவாக்குவோம் என்றார். அனுரகுமார திசாநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி 3 மாதங்களுக்குள் கவிழும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கனவு காண்பதாக அமைச்சர் விஜித ஹேரத் விமர்சித்துள்ளார். இந்த விடயம் சம்பந்தமாக ஊடகங்களிடம் அவர் கருத்து தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு சட்டபூர்வமாக வழங்கப்பட வேண்டிய வரப்பிரசாதங்கள் பாதுகாப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. எனினும் அளவுக்கு அதிகமாக இதையும் வழங்க வேண்டியதில்லை. தேவையற்ற விடயங்களை வழங்க வேண்டியதில்லை. குறிப்பாக 180 இராணுவத்தினர் படையினர் எல்லாம் எதற்கு என்றும் கேள்வி எழுப்பினார். இந்த அரசால் பயணிக்க முடியாது என இதற்கு முன்னரும் கனவு கண்டது போல ரணில் விக்ரமசிங்கே இப்போதும் கனவு காண்கின்றார். டாலர் 400 ரூபாய் வரை அதிகரிக்கும் என்றெல்லாம் கூறினார். இன்று டாலர் பெறுமதி குறைவடைந்துள்ளது. கனவு காணும் உரிமை அவருக்கு உள்ளது. நன்றாக கனவு காணட்டும் என்றார். இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித்தும் நகைச்சுவைத்தனமான கருத்துக்களை கூறி வரும் நிலையில் அவரின் கருத்துக்களை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றார். தென்பகுதி சகோதர மொழி பேசும் இளைஞர்களுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று யாழ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. இதன்போது 13வது சீர்திருத்தத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் அதனை நிறைவேற்றுவதில் உள்ள இடர்பாடுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக யாழ் மாவட்ட அமைப்பாளர் சந்திரசேகரன் தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், முழு நாட்டிலும் இருக்கின்ற சாதாரண மக்கள் மாகாண சபை தொடர்பாக என்ன சிந்திக்கின்றார்கள், எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், தங்களுடைய பிரச்சனை என்ன என்பதை பற்றி ஆய்வு செய்து அந்த ஆய்வு பற்றிய அறிக்கையினை சகல கட்சிகளுக்கும் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள். இதன்போது மாகாண சபை முறைமை தொடர்பாகவும் அதன் மூலம் தீர்வுகள் எட்டப்படுமா எட்டப்படாதா என்பது குறித்தும் அதே நேரம் எவ்வாறான நிலைப்பாட்டை தேசிய மக்கள் சக்தி கொண்டுள்ளது என்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இவர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கை கீழ்மட்ட மக்கள் மத்தியில் சென்று மக்களுடன் உரையாடுதல். அந்த உரையாடல்கள் மூலம் அவர்களுடைய பிரச்சனைகளை இனம் கண்டு அந்த பிரச்சனைகளை அரசியல்வாதிகளிடம் ஒப்படைத்தல் என்பது. எதிர்வரும் காலங்களில் இந்த இளைஞர்கள் முன்வைக்கின்ற கருத்துக்களை உள்வாங்கி பின்தங்கிய பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்களின் பிரச்சனைகள் குறித்து பேசி அவர்களது பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான கவனத்தை செலுத்துவோம் என்றார்.